ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம், நான் உங்கள் அச்சயலக்னபதி ஜோதிடர் மற்றும் ஆசிரியர் சீகுரு முத்து விஜயகுமார். இப்போ ஒரு ஜாதகம் நம்மகிட்ட வந்திருக்கு. இந்த ஜாதகத்தில் ஜாதகருடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணம் எப்போது, எப்போ வந்து எனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அந்த ஜாதகருடைய கேள்வி இருக்குது. இப்போ அவருடைய ஜாதகத்தை கொடுத்துருக்காரு. அவருக்கான வயது என்ன, 32 வயது முடிஞ்சு 4 மாதம் 21 நாள் ஆயிருக்கு. இப்போ 33 வயசு நடந்துகிட்ருக்கு ஜாதகத்துக்கு, இது வரைக்கும் அவர் திருமணம் நடக்கலை. இப்போது ஜாதகத்தில் திருமணத்துக்கான காலம் இருக்கா அப்படின்னு அந்த ஜாதகர் கேட்டிருக்காரு. முதல் நம்ம அச்சய லக்ன பத்தி முறையில் வந்து இதுக்கான கேள்விக்கான ஜாதகம் சரியா அப்படின்றத நம்ம முதல் பார்ப்போம். இவருடைய பிறப்பு லக்னம் அப்படின்றது விருச்சய லக்னம். இந்த விருச்சய லக்னத்திலிருந்து இயல்பு லக்னம் அப்படின்றது 4 கட்டம் தள்ளி போயிருக்கு. 10 வருடத்துக்கு 1 கட்டம் சொல்லுவோம். 32 வயது 3 கட்டம் முடிஞ்சு 4வது கட்டத்தில் அவருடைய ஏஎல்பி லக்னம் நகர்ந்திருக்கு. அப்போ இந்த 4வது வீட்டில் வரும்போது ஒருத்தருக்கு திருமண சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்குது அப்படின்றத நம்ம அடிப்படை பாடத்திலே வந்து ஏஎல்பியில் சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜாதவருடைய கேள்வி அப்படின்றது இங்கே சரியாக தான் இருக்குது, அதில் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த ஜாதவருடைய லக்னம் இப்போ என்ன, பிறப்பு லக்னத்திலேருந்து நகர்ந்து கும்பலக்னம் போயிட்டுருக்கு. இந்த கும்பலக்னத்துக்கு அதிபதியான கிரகம் என்ன, சனி பகவான். அவர் வந்து 12வது வீட்டில் இருக்கார். இந்த நட்சத்திர புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சதய நட்சத்திரம். அப்போ இந்த சதய நட்சத்திரம் போகும்போது இது வந்து எங்கே இருக்கார், சதயத்துக்கு அதிபதி யார், ராகு பகவான். அவர் வந்து 11வது வீட்டில் இருக்கார். சதய நட்சத்திரம் 3வது பாதம் போயிட்டுருக்கு இந்த இடத்துல. ராகு 11வது இருக்கார். அப்போ 11வது இடம் அப்படின்னா, பொதுவாக ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம், கற்பனை, யோசனை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 11வது இடம் அப்படின்றது மனமகிழ்ச்சி. அப்போ ஜாதகர் ஒரு கற்பனையான ஒரு அமைப்போட உலகத்தோடு அதை தேடிகிட்டு இருக்கார். அந்த திருமண விஷயங்களையும் அவருடைய நாட்டமான விஷயங்களையும் ஜாதகர் தேடிக்கிட்டு இருக்கார் அப்படின்றது இந்த இடத்துல தெளிவாகுது. அப்போ ஜாதகர் தயாராக இருக்கார். அப்போ நம்ம அடுத்த கட்டம் என்ன பார்க்க போகிறோம், ஒரு திருமணம் அப்படிங்கிற மணமகனும் மணமகளும் தேவை. அப்போ நம்ம இந்த இடத்துல ஆண் ஜாதகம் இருக்குது, பெண் ஜாதகம் இனி வரப்போகுது. நம்ம ஏழ்பியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 7வது பாவத்தை ஆராய்ச்சி பண்ணி அந்த பெண் எப்படி வரும், எந்த இடத்துலேருந்து வரும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த இடத்துல சொல்ல போகிறோம். இப்போது இந்த ஜாதகத்துக்கு 7வது இடத்துக்கு அதிபதி யார், சூரிய பகவான். அவர் எங்கே இருக்கார், ஏஎல்பிக்கு 12வது இடத்தில் இருக்கிறார். 7வது இடத்துக்கு 6வது வீட்டில் இருக்கார். அப்போ திருமணம் பிரச்சனையாக இருக்கா அப்படின்னா பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் இத்தனை வயது வரைக்கும் அந்த திருமணம் அப்படின்றது இந்த இடத்துல நடக்கலை. அதுபோக இந்த கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 10வது வீட்டில் உட்கார்ந்துருக்கார். அப்போ இது ஒரு காரணம், அந்த இடத்துல திருமண தாமதத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே என்ன சொன்னேன், ஜாதகர் வந்து ஒரு கற்பனையில் ஒரு மனக்கோட்டை வச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ எனக்கு வரக்கூடிய பெண் வந்து நல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக வேணும், நல்ல வருமானம் வரக்கூடிய வாங்கக்கூடிய ஒரு பெண்ணாக வேணும், இல்லை ஒரு சொத்து சுகத்தோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவோடு இந்த இடத்துல இருப்பார். ஆனால் எதிர்பார்த்த மாதிரி அமையாததுனால அது அங்கே நம்மளுக்கு தட்டி போய்கிட்டே இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேச்சுவார்த்தைகளுமே இங்கே இடத்துல பிரச்சனையாக இருக்குது. இந்த பேச்சுவார்த்தைகளை, இந்த எதிர்பார்ப்புகளை இந்த ஜாதகர் என்னைக்கு குறைக்கிறாரோ அப்போ இந்த வார்த்தைகள், நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு இந்த ஜாதகர் இந்த காலகட்டத்துக்குள்ளே எப்போ இருந்து எப்போக்குள்ளே இந்த ஜாதகத்துக்கு 30/6/2023 9/8/2024 தான் இது சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த நேரத்தில் ஜாதகர் தன்னுடைய எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டு அதிகமான எஃபர்ட் போட்டு அதை தேடி அந்த இடத்துல என்ன பார்க்கணும், குணம் மட்டும்தான் பார்க்கணும். ஜாதகர் வந்து பெண்ணுடைய குணம் எனக்கு எப்படி இருக்குதுன்னு நினச்சா மட்டும் போதும், அந்த இடத்துல பொண்ணு பொருள் வேலை அப்படின்னு நினச்சான்னா ஜாதகருடைய திருமணம் தள்ளி கொண்டே போகும் அப்படின்றத சொல்லி, அதுக்கப்புறம் இந்த ஆசைகளை விட்டுட்டு பொண்ணு பார்த்தா வரக்கூடிய காலகட்டத்திலேயே அவருக்கு மன வாழ்க்கை அமைந்து ஒரு சிறப்பானதொரு மன வாழ்க்கையை சந்திப்பார் அப்படின்றத சொல்லி முடிக்கிறோம். நன்றி, நமசிவாய, வாழ்க வளமுடன்.